ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷ்வான் கலெக்ஷன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 10 ரூபாய் ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ஒரு சூப்பரான ரோல் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் 10 ரூபாய் ஓரியோ சாக்லேட் பிஸ்கட் இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பராக ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த நான் வந்து 10 ரூபாய் ஓரியோ பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு பேக்கெட் போதும். இல்லை உங்களுக்கு வந்து எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா கூட 2 பேக்கெட் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஓரியோ பிஸ்கட்டில் பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்படி பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு க்ரீம் வந்து வந்துடும், தனியாக வந்துடும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து வழக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட தாராளமாக குத்தி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்டில் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு மிக்சி பவுலில் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்டில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பிஸ்கட்டை வந்து நான் நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே கூட சேர்க்குறது வந்து மில்க் மேடு மட்டும் கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள். இதில் மில்க் மேடு மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவு போதும். மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் வந்து, இதை எந்த பதத்துக்குன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அந்த பதத்துக்கு இதை பிணைஞ்சு எடுக்கணும். மில்க் மேட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால், காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இதை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணாலே போதும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க. ஒரு விஸ்க்கு அல்லது கையை வச்சு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ இதை வந்து நான் நல்லா பிணைஞ்சி வச்சுட்டேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஒரு பேப்பரில் வந்து நம்ம வச்சு நல்லா வந்து ஒரு சேஃபாக கொண்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து நான் உருளைக்கட்டையில் போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணி இந்த பேப்பரில் வந்து எங்கெங்கெல்லாம் வருமோ அங்கங்கெல்லாம் வர்ற வரைக்கும் நான் தடவி எடுத்துக்கிறேன். நல்லா சுற்றி செப்பரேட்டாக தடவி விடுங்க. ஏன்னா நெய் தடவினீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக நல்லா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நல்லா எல்லா பக்கமும் ராவி விடுங்க. அப்படின்னா நமக்கு இந்த பேப்பரில் வந்து ஒட்டாது. ஒட்டாது நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த பேப்பரில் வைக்க சொல்கிறேன். இப்போ நான் வந்து நல்லா சுற்றி நெய் தடவிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஓரியோ பிஸ்கட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வெறும் பிஸ்கட் தான். நம்ம இந்த பேப்பரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்க வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். என்ன சேஃபில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன சேஃப் தேவையோ அந்த சேஃபில் ஊற்றிக்கோங்க. இதில் தான் ஊட்டணும், இந்த சேஃப் தான் வரணும் அப்படிலாம் இல்லை, எதுவுமே கிடையாது. நமக்கு ஜஸ்ட்டு நல்லா உருட்டி ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம், நீங்கள் இதில் நெய் தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து
ஒட்டாது, அவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்டாது நெய் தடவி இருக்கிறதுனால. இப்போ வந்து நம்ம சூப்பராக இது பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே எடுப்போம், ரெண்டு பக்கம் வரக்கூடாது, ஒரு பக்கம்தான் வர்ற மாதிரி மெதுவாக அப்படியே எடுங்க, வந்துடும். ஏன்னா நெய் தடவி இருக்கிறதுனால எதுலேயுமே ஒட்டாது, சூப்பராக அப்படியே நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இது கொஞ்சம் கேப் விழுந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே வைக்கிற க்ரீம் வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். இதை இப்போ ஓரம் வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த க்ரீமில் தான் க்ரீம் செய்ய போகிறோம். இதுக்கு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கொஞ்சோண்டு வந்து மில்க் மெய்டு வந்து கொஞ்சம் நல்லா க்ரீம் பதத்துக்கு வர்ற அளவுக்கு மில்க் மெய்டு மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் மெய்டு ஊற்றிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா க்ரீம் பதத்துக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோடய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு வந்து அப்படி வெறும் பிஸ்கட்டை கொடுக்கறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம அடுப்பில் வைக்காமலே செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், கட்டியே இல்லாமல் சூப்பராக க்ரீம் பதத்துக்கு நமக்கு இது ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல ஓரியோ பிஸ்கட்டை நல்லா சப்பாத்தி மதத்து பதத்தில் வச்சு நல்லா உருட்டி வச்சுருக்கோம்ல, அதில் இதை நம்ம வந்து இப்போ தடவலாம். மேலே வந்து விட்டு நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா செப்பரேட்டாக தடவி வைக்கலாம். இப்போ க்ரீம் பதத்தில் இருக்குது, இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து எல்லா பக்கமும் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு செஞ்சீங்க அப்படின்னா இது எல்லா பக்கமும் நல்லா பரவி வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எப்போதும் ஓரியோ பிஸ்கட் சாப்பிட்றத விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓரியோ ரோல், இது வந்து நமக்கு ஓரியோ ரோல், ஓரியோ மில்க் ஷேக் குடிச்சிருப்பீங்க, ஓரியோ பிஸ்கட் வந்து நார்மலாக சாப்பிட்ருப்பீங்க, இந்த ஓரியோவில் நிறைய செஞ்சுருப்போம். இது வந்து ஓரியோ ரோல், நல்ல ரோல் மாடலில் செய்கிறதுனால இது பேர் ஓரியோ ரோல். ஒரு ரோல்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த பேர் கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் இது டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி வச்சாச்சு. இப்போ இதை மெதுவாக இப்படி எடுத்து ரோல் கணக்காக நீங்கள் உருட்டுங்க. சும்மா மெதுவாக நம்ம அதில் வந்து நெய் தடவி இருக்கிறதுனால உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும், எதுலேயுமே ஒட்டாது, ரொம்ப அருமையாகவும் வரும். அப்படியே மெதுவாக செஞ்சீங்க அப்படின்னா அழகாக உருட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு ஒரு இதை ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இது வந்து நல்லா கட்டியாயிரும். எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 10 நிமிஷம் நான் இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நமக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிட்டு நான் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா கட் பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக ரோல் வந்து ரெடி ஆகிட்டு, நீங்கள் அப்படி நீளமாகவே வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. என் பையனுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதேமாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே அவசியம். தேங்க்யூ.